அன்பார்ந்த நண்பர்களே, நமக்கு இன்று பார்க்கக்கூடியது வந்து உடல் தளர்ச்சி. உடல் தளர்ச்சின்னா உடல் சோர்வாக இருப்பது, ஸ்டெமினா இல்லாமல் இருப்பது. சீமை இல்லம்பாங்க நிறைய பேர், என் உடம்பு சீவனே இல்லம்பாங்களா, அது மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வீட்டு வைத்தியம் என்ன? முதல் வந்து முட்டைக்கோஸ். காய்கறிகளிலே கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடியது முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸு தோலை எடுத்து நல்ல பொடியாக நறுக்கணும், ஸ்லைஸ் பண்ணணும். நல்ல பொடி பொடியாக முட்டைக்கோஸ் துருவல்னு பேர். பசும் வெண்ணெய் போட்டு அதை பிணையும். பசும் வெண்ணெயை போட்டு அதை பிணைஞ்ச ஒரு சிட்டிகை மிளகு சீரகம் போடுங்க. இதை சாப்பிடணும், ஒரு 10 நாள் சாப்பிடணும். முட்டைக்கோஸ் பசுவெண்ணெய் மிளகு சீரகம் பவுடர் இதை விரைவி ஒரு 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பின் தளர்ச்சி நீங்கி உடம்புக்கு ஸ்டெமினா வரும். அந்த பசுவின் வெண்ணெய் கொலஸ்ட்ரால், அந்த உடம்புக்குள்ளே கொலஸ்ட்ரால் போய் கொலஸ்ட்ராலை உடம்பு கன்சியூம் பண்ணி அதிலேருந்து எனர்ஜியை எடுத்து ஸ்டெமினாவை கொடுக்கும். இதில் கால்சியம் பேசணும், முட்டைக்கோஸ் போகும்போது அற்புதமாக இருக்கும். இதில் மிளகு சீரகம் இம்யூனிட்டி. ஸோ பசும் வெண்ணெயில் முட்டைக்கோஸ் துருவல் மிளகு சீரகம் பவுடர் போட்டு அப்படி கயிற்றையே ஃப்ரை பண்ணிவிட்டு வடச்சட்டி கொண்டு போயிடாதீங்க, சாப்பிடுங்க. ஒரு 10 நாள் தான் உங்கள் உடம்பு அப்படியே ஸ்டெமினா வந்துடும். புஷ்டியாக வருதுங்கிறது வேறு, தடியான உடம்பு வராது. உங்களுக்கு ஜீவன் இருக்கும், ஒரு செயலை செய்வதற்கு உயிரோட்டம் இருக்கும். நீங்கள் செய்யணும்னா ஸ்டெமினா வேணும் இல்லையா, அந்த உடலின் உறுதி கிடைக்கும். எனது நம்பர் 999-4577-500. மருத்துவ ரீதியாக ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன, தொழில் ரீதியாக. எனது தொழில் மருத்துவம் சோதிடம். மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.